ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருக்கிற கபம் எல்லாமே ஒரே நாள்லயே வெளியில் வரும். ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமெடிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இதுக்காக நமக்கு தேவைப்படுறது கொய்யா இலை. கொய்யா இலை ஒவ்வொரு வீடுகளையும் ஈஸியா கிடைக்கக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா இலையில பெரிய இலையா இருந்துச்சுன்னா ஒரு 3 இலையை எடுத்துக்கோங்க. இல்ல சின்ன இலையா இருந்ததுன்னா ஒரு 5 இலையை எடுத்துக்கோங்க. இந்த கொய்யா இலைய கைகளை வச்சு சின்ன சின்னதா பிச்சுக்கோங்க. நம்ம இந்த ரெமடிக்காக கொய்யா இலைகளை மட்டும் எடுத்தா போதும். இந்த மாதிரி நடுவுல இருக்கிற குச்சியை இந்த ரெமடியில சேர்க்கணும்னு தேவை கிடையாது. இப்போ ஸ்டவ்ல பேனை வச்சுட்டு 250 ml அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கோங்க. இந்த தண்ணி எப்போ கொஞ்ச நேரம் சூடாக ஆரம்பிக்குதோ அந்த நேரத்துல நம்ம பிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கொய்யா இலைகளை சேர்த்துருங்க. இது சூடாகிட்டு இருக்கிற நேரத்துல இதோட 2 ஏலக்காய சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 3 லவங்கத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 3ல இருந்து 4 மிளகையும் சேர்த்துக்கோங்க. இதோட 1 inch அளவுக்கு இஞ்சிய தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தமா கழுவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம 250 ml அளவுக்கு தண்ணிய ஊத்திருக்கோம் இல்லையா, இது பாதியா வத்துற அளவுக்கு சூடுபடுத்துங்க. இதுல நம்ம ஏலக்காய், கிராம்பு, மிளகு, இஞ்சி எல்லாமே இருக்கும் இல்லையா. இந்த ட்ரிங்க் பாதியா வத்துனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு வடிகட்டிக்கோங்க. இதுல ஒரு விஷயங்க, இதுல நீங்க வடிகட்டிட்டு தேனையும் சேர்க்கலாம், இல்லாட்டி வெல்லத்தையும் சேர்க்கலாம். ஒருவேளை நீங்க வெல்லத்தை சேர்க்க போறீங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, கடைசியா இறக்குறப்போ இதுல வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இல்லங்க நான் தேன் கலக்க போறேன் அப்படின்னா இந்த ட்ரிங்க் வடிகட்டிட்டு வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனை கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இத யாரு எடுத்துக்கணும், எப்ப எடுத்துக்கணும்னா யாருக்கெல்லாம் வருஷ கணக்கா கபம் இருக்குதோ இந்த ட்ரிங்க கண்டினியூஸா 7 டேஸ்க்கு எடுத்துக்கணும். காலையில வெறும் வயித்துல ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, அதாவது டின்னரை முடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமான கபம் இருக்கிறவங்க மட்டும் நைட் எடுத்துக்கிட்டா போதும், இல்லாட்டி வெறும் வயித்துல 1 நாளைக்கு 1 தடவை எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த மாதிரி இந்த நேச்சுரல் ட்ரிங்க 7 நாளைக்கு நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ உங்க நுரையீரல்ல பல வருஷ கணக்கா தங்கி இருக்கிற நெஞ்சு சளி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு வெளியில வர ஆரம்பிக்கும். இல்லங்க எனக்கு இப்பதான் சளி கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ஜஸ்ட் 3 நாளைக்கு இந்த ட்ரிங்க எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த ட்ரிங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா குவான்டிட்டிய கம்மி பண்ணி கொடுங்க, அதாவது 4ல் 1 மடங்கு குடிச்சாலே போதும். சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, இந்த சூப்பர் ரெமடிய யாரெல்லாம் சளி, இருமல், கபத்தால, தொண்டை வலி, தொண்டை இன்ஃபெக்ஷனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு பயன்பெறுவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.